ஹலோ. ஆ சொல்லு. இன்னும் கிளம்பலையா? ஆ கிளம்பிட்டதோ வந்துட்டுருக்கேன். நான் இவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணுறேன் தெரியுமா? 5 நிமிஷத்தில் வீட்டில் இருப்பேன். சீக்கிரம் வந்துடுங்க. என்ன? ஆ சரி. சாப்பிட்டியா? செலவுக்கு பணம் வச்சுக்க, எடுத்துக்க. சரி, லைட் ஆஃப் பண்ணிரு. சின்ன வயசில் நல்லா படிப்பான் சார். அவங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் நான் தான் ஸ்கூலு வேலை அது இதுன்னு அவங்கள கண்டுக்காமல் விட்டேன். போயிட்டு எப்போ வருவீங்க? நாளைக்கு வந்துடுவேன் சார். அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும். சரி, போயிட்டு வாங்க. பஸ் ஸ்டாண்டு தானே போகிறீங்க? ஆமாம் சார். டேய், நீ பஸ் ஸ்டாண்டு பக்கம் தானே போகிற? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். நான் இன்னும் 2 நாளில் வந்துடுவேன். போயிட்டு ஃபோன் பண்ணுறேன். சரி. அது உங்கள் தம்பியோட ஃப்ரெண்ட் தானே? நான் உங்களை பார்த்தண்ணா. ஹலோ. ஹலோ, எங்கே இருக்கீங்க? இங்கே தான், பஸ் ஸ்டாப் கிட்ட. இல்லை, ஃபோன் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு பார்த்தேன். ம், அதெல்லாம் ஒர்க் ஆகுது. புது ஃபோனில் அதெல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகும். எங்கள் அண்ணன் எங்கே இருக்கான்? உங்கள் அண்ணன் உங்கள் வீட்டில் தான் இருப்பான். ஓ, எங்கள் அண்ணன் எங்கள் வீட்டில் தானே இருப்பான். இங்கே பாரு, கிளாஸுக்கு போகிறோம்னு சொல்லிட்டு எங்கே ஊர் சுற்றிட்டு போகிறா. பாரு, எங்கடி போகிறா? கிளாஸுக்கு. என்னமோ பெரிய கிட்ட கஷ்டம் மாதிரி நடந்து போகிறா. பார்த்தியா, கிளாஸுக்கு போகிறேன் கிளாஸுக்கு போகிறேன்னு சொல்லி என் சுற்றி அழிகிறாடா. வாட்ச் வாங்கி கொடுத்தாச்சு, மொபைல் வாங்கி கொடுத்தாச்சு. நம்ம அண்ணன்கிட்ட எப்படியாவது போய் சொல்லி பணம் வாங்கி நம்ம ஆளுக்கு ஒரு பைக் வாங்கி கொடுத்துட வேண்டியதுதான். நம்ம ஆள் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். என்னடா, அந்த டீச்சரோட ரொம்ப க்ளோஸ் ஆகிட்ட போல. வண்டியில் நெருக்கமாக சுற்றுற மாதிரி கேள்விப்பட்டேன். உனக்கு யார் சொன்னா? போனியா இல்லையா? நீ தான் அவன் தங்கச்சி உடச்சு சுற்றிட்டு இருக்க. நான் கேட்டேனா, போய் வேலையை பாடுறா. அண்ணா, ஒரு கோட்ரு வாட்டர் டம்ளர். ஏண்டா, உனக்கு வேறு கடையே கிடைக்கலடா. இவன் கடையில் இவனே குடிக்க மாட்டான்டா. எவ்வளோண்ணா? 140 ரூபா. இவன் கடையில் 10 கோட்ரு அடித்தாலும் ஏறாடா.
என்னங்க தண்ணி மாதிரி இருக்கு? தண்ணி மாதிரிலாம் இல்லை, தண்ணியே தான். ஏன் நண்பா, பகலில் தான் பாலில் தண்ணி கலக்கிற, நைட்டு பிராந்தி இல்லைம்மா. நண்பா, அவன் அவன் 1008 பிரச்சனையில் வரான். இதில் சரக்கை வாங்கி தண்ணியில் கலந்து குடிக்கிற அளவுக்கு டைம் இருக்குது. நாமளே சரக்கில் தண்ணி கலந்து வச்சுட்டோன்னா அவனா வாரான், வாங்குறான், குடிக்கிறான், போயிடுறான். அவனுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. எல்லாமே ஓகே தான் மாஸ்டர். லைட்டாக ஒரு கட்டிங் போகலாமா? நம்ம கடையில் அடித்தா போதை ஏறாது. நம்ம ஒயின் ஷாப்பில் போய் அடிப்போம். வெயிட் பண்ணுங்கள், கடையை மூடிட்டு வரேன். வா நண்பா, போய் நல்லா சரக்காக குடிப்போம். என்ன, ஒரு சேனலுமே வரல? ஐயோ, வாங்க. உக்காரா. இன்னைக்கு ஒரு சூப்பரான டீ போட்டு கொடுத்து நம்ம ஆள் எப்படியாவது அஸ்திரமுதா. இந்தா பொடி. இன்னைக்காவது ஒழுங்கா டீ போட்டுருப்பாளா? நினைச்சேன். நீ கலக்கடி அமுதா, ஏன் எங்க வீட்டுக்கெல்லாம் வரமாட்டீங்களா? என்ன ஏண்டா பாக்குற? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. வேற எப்படி? நியூ இயர்க்கு வீட்டுக்கு வந்துடணும். என்ன? கண்டிப்பா கண்டிப்பா வந்துடணும். என்னடி நியூ இயர்க்கு மாமா வீட்டுக்கு போலாம்னு சொன்ன? ஏன், வாழை பாக்குறதுக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ சொன்னியா தான் கேட்டேன். சரி, நியூ இயர்க்கு என்ன ஸ்பெஷல்? நியூ இயர்க்கா, பிரியாணி செய்யலாம்னு இருக்கேன். பிரியாணி காசு போட்டு உயிர் ஓட்டுறாரா? ஏன்டி இப்படி பண்ற? நானே ஒரு சாங் உன கம்போஸ் பண்றேனா, நெக்ஸ்ட் வீக் காம்படிஷன். ஆமா, 3 மாசமா கிளாஸ் போனியே, ஒரு டியூன் கூட ஒழுங்கா வாசிக்க தெரியாது உனக்கு. ஆமால, ஒரு டியூன் கூட ஒழுங்கா வாசிக்கலல. இப்ப பாரு. மறைக்கிறான் அவன் காதலை, நடையினில் வரும் நளினத்தை, உதடுகளில் சில உண்மையை. என்னை பார்க்கையிலே உன் கண்களே என ஸ்பரிசமா, உன் கண்களே தீண்டாதா, என்னோட பொருள் அவையெல்லாம் உனக்கு உனக்கு தானே. என் கனவுகளின் நாயகன், என்னை மயக்கி போட்ட மந்திரன், என் கவி புகழின் தந்திரன் மந்திரன். மறைக்கிறான் அவன் காதலை, நடையினில் வரும் நளினத்தை, உதடுகளின் சில உண்மையை. பார்க்கையிலே உன் கண்களே என ஸ்பரிசமா, உன் கண்களே நெய் தீண்டாதா, என்னோட பொருள் அவையெல்லாம் உனக்கு உனக்கு தானே. நின்றே சாரலாக வந்தாய் நீயே, தவிப்பெல்லாம் நீயே.
வரும் நளினத்தை உதடுகளின் சில உண்மையை என்னை பார்க்கையிலே உன் கண்களே என ஸ்பரிசமா உன் கண்களின் என்னோட பொருள் எல்லாம் உனக்கு உனக்கு தானே. உன் கண்களின் நெய் தீண்டாதா என்னோட பொருள்